வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவை கொள்ளு வறுத்து கொள்ளு மாவு செய்ய போறோம் வாங்க பார்க்கலாம் நீங்க வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் காக்கலாம் கொள்ளு கால் கிலோ சக்கரை தேவையான சுக்கு மிளகு இதை கொஞ்சம் லேசாக வறுத்து நீக்கி பால் வேகக்க போடணும் தட்டி காஞ்சி போச்சு கொள்ளு வறுக்க போகிறேன் நான் கொட்டுறேன் இப்படியே தலாகிட்டே இருக்கணும் அப்படியே கொள்ளு பொரியணும் கருவக்கூடாது இப்படி தலாகிட்டே இருக்கணும் சுட்டு விட்டு தலாகனா கறி போயிடும் அப்படியே தலாகிட்டே இருக்கணும் சடிப்பிடி சடிப்பிடின்னு பொரியணும் கொள்ளு நல்லா உருண்டை உருண்டி ஆகணும் சடிப்பிடி சடிப்பிடின்னு பொரியணும் கொள்ளு இப்படி பொரியணும் நல்லா இப்படி பொன்னரமாக வறுக்கணும் ஆ கொள்ளு வறுக்கிட்டாச்சு வறுக்கிறேன் இந்த மாதிரி உருண்டு உருண்டே உருண்டு உருண்டே வரணும் ஆ இப்படி உருண்டு உருண்டே வரணும் கொள்ளு இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கு இதை மாசத்தில் இருக்க மேம் செஞ்சு கொடுங்க ஆ இறக்குறேன் ஆறாவது அரைக்கணும் அதுக்கு தான் இதில் கொட்டுறேன் சில வரிய வறுத்து போடணும் வறுத்து பால் காசுகளை நுணுக்கி போடுவோம் மூணு மூணு இந்த சுக்கு மிளகு இலை வரிய வறுத்து நல்ல நெகு நெகு நுணுக்கி பால் கொதிச்சு போய் போட்டு அப்புறம் எடுத்து வச்சு நாள் போயிடணும் இந்த அளவுக்கு சுக்கு வறுவடணும் மிளகும் பொரியணும் அப்போ தான் குழந்தைகளுக்கு வாசலாக மாறாது எதுக்கு சாப்பிட்டாலும் இந்த குழந்தைகளுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தான் இந்த சுக்கு மிளகு ஆ வறுத்துட்டு வச்சு சார் இறக்குறேன் சார் கொஞ்சம் அரைக்க ஆறாவது அரைச்சாக்கா மேலும் மிளகு இந்த அளவுக்கு தான் அரைக்கணும் இப்படித்தான் அரைக்கணும் நாங்கள் எங்கள் காலத்தில் இப்படி அரைக்கிறோம் நீங்கள் அரைக்க முடியாது இந்த அளவுக்கு அரைச்சி கூச்சல் கூட அரைச்சிக்கங்க நீங்க இந்த ஆரியல் தேடி அரைக்க மாட்டீங்க நல்ல நேரம் அரைச்சிங்க நீ யார் வேணாலும் சாப்பிடலாம் இக்கடையில் எந்த மணி வேணாலும் விற்குது விற்றாலும் இவங்களோட சத்து வராது திரும்பி திரும்பி பார்த்தா இது நல்லா விரும்பி சாப்பிடு நான் அரைச்சாச்சு இந்த மாதிரி அள்ளுறேன் ஆ இந்த மாதிரி தான் அரைக்கணும் நான் அள்ளுறேன் வா அரைச்சாச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி கல் தூக்கி அரைச்சி மாட்டீங்க இந்த மாதிரி மட்டும் நிறமாக அரைச்சி மிச்சம் கூட போட்டு அரைச்சிக்கிங்க சார் மாவு அள்ளுறேன் இந்த அளவுக்கு மாவு இருக்கணும் இந்த அளவுக்கு மாவு இந்த நிறம் வரணும் அப்போ தான் ருசிக்கு வாசனையாகவும் இருக்குது காக்கலா கொள்ளு காக்கலா தண்ணி
காக்கா சக்கரை தா ஒரு டம்ளர் தண்ணி தண்ணி நல்லா கொதிக்கணும் நல்ல தரவா கொதிச்சு வரும்போது அப்புறம் தான் அந்த சக்கரை கொட்டணும் சுக்கு மிளகு நான் நினைக்கிறேன் कुटा नोव பால் கொதிக்கிறே இத போட்டு இறக்கணும் தேவையானது தான் போடுவே கொஞ்சம் அள்ளிக்கி எல்லாம் போட கூடாது இந்த கெட்டியா காய்ச்ச கூடாதுடா இப்படி இந்த அளவு காய்ச்சணும் கொஞ்சம் சாசாரம் தான் காய்ச்சணும் கெட்டியா காய்ச்ச கூடாது வா मनुष्य ना रही सात मारी உடம்புக்கு நல்லது வாரம் ஒரு முறை பதினஞ்சு பேர் முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க